ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, அதே அளவு ஒரு கப் அரிசி மாவு, கால் கப் மைதா மாவு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, மிளகு ஜீரகம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணுது. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை, ஒரு கப் அரிசி மாவு, கால் கப் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வேணும்னா கேரட் துருவி போட்டுக்கலாம். தேங்காயை வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ அது கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக ஜீரகமும் மிளகும் அப்படியே போடுவாங்க, பட் அந்த சக்தியெலாம் உள்ளே போகணுங்கிறதுக்காக நான் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்போவுமே இந்த தோசை வந்து நீர்க்க தான் கரைக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். இப்போ மாவு நல்லா 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தண்ணி வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது ஊற்றுனா அப்படியே நீர்க்க ஊற்றுற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து இப்படி நார்மல் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுத்தீவிர ஊற்றணும். இது வேகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேகணும். இப்போது தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இதை வேணும்னாக்க நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் இந்த ரவா தோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கார சட்னியோட சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.